நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சஸ்ட் ஆப்ஷன் கலங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே இருக்கிறது கல்லுக்குளி கிராமம் இங்கு வட சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் தங்கியிருந்து கட்டிட வேலை செய்து வருகிறார்கள் இவர்களுடன் மேற்கொங்க மாநிலம் தானா பகுதியை சேர்ந்த இம்தாத் அலி வயது இருபத்தி நாலு என்னும் வாலிபுரம் தங்கியிருக்கிறார் அங்கு நடைபெறும் கட்டிடப் பணிகளிலும் அவர் வேலை பார்த்து வந்துள்ளார் இவர்கள் வேலை பார்க்கும் அதே பகுதியில் ராஜி என்கிற பனிரெண்டு வயது சிறுமி வசித்து வருகிறார் இவர் அங்கிருக்கும் ஒரு பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கிறார் தான் சிறுமியிடம் பேச்சு கொடுத்த இம்தாத் அலி அவரை யாரும் இல்லாத இடத்திற்கு அழைத்துச் சென்று பாலியல் தொலை அளித்திருக்கிறார் இதை எதிர்பார்க்காத சிறுமி அதிர்ச்சியடைந்து தன்னுடன் படிக்கும் தோழிகளிடம் நடந்தவற்றை கூறியுள்ளார் அவர்கள் பள்ளி ஆசிரியர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர் ஆசிரியர்கள் மூலம் சிறுமியின் பெற்றோருக்கு தகவலும் அளிக்கப்பட்டது செய்வதறியாது திகைத்த பெற்றோர்கள் உறவினர்கள் உதவியுடன் வடமான வாலிபரை பிடித்து சரமாரியாக தாக்கினார்கள் பின்னர் கொடைக்கானல் காவல் நிலையத்திலும் அவரை ஒப்படைத்தனர் அவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க